ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனி விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா, நம்ம எல்லாருக்குமே இந்த டைமில் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த டைமில் நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து, ஒரு கப் அளவு கடைகளில் வாங்குவீங்களா அந்த அரிசி மாவு உள்ள சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு லைட்டாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் பாருங்கள் இந்தளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம தண்ணியை ஒரு பாத்திரத்தில் காய வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க காய வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போதே ஃபஸ்ட்டு நல்லா கை வச்சு கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டே ஒரே தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டா இருக்குங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு அப்புறம் நம்ம கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் மாவு இந்தளவுக்கு சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்து ஒரு தட்டு போட்டு இப்போ மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அது 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து இது ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. இந்தளவுக்கு நெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பாதாம் முந்திரி இது ரெண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை இருந்துச்சு அப்படின்னா கூட லைட்டாக மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி விட்டு எடுத்து நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக துருணு வெள்ளம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக 7 கப் பவுடரும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியான மாதிரி இருக்குதுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக ரெடி பண்ணுறதுனால இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேங்க. இல்லை உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வாழை இலை இருந்துச்சு அப்படின்னா எடுத்துட்டு அதில் நெய்யோ ஆயிலோ லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி இலை இல்லை அப்படிங்கிறவங்க நார்மலாக வந்து நம்ம வீட்டில் எவர் சிலர் பிளேட் இருந்துச்சு அப்படின்னா கூட அது லைட்டாக நெய்யோ ஆயிலோ நீங்கள் அப்ளை பண்ணி இதே மெத்தடில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம அந்த தேங்காய் நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு பூர்ணம் ரெடி பண்ணியிருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் பெரிய சைஸாக உருண்டை பிடிச்சதுனால இதையும் கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து அது உள்ளே வச்சு எப்பவும் போல் நீங்கள் மடிச்சு எடுப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி கடைகளில் கிடைக்கிற அச்சு உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கூட குட்டி பசங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தடில் கூட தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது கையில் வந்து ஒட்டாமல் இருக்கிறக்காக நெய்யோ ஆயிலோ கையில் லைட்டாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்ம சூப்பராக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் எடுத்து வேக வச்சு எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி ஃபுல்லாக வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ரொம்ப தண்ணி பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. இந்த மாதிரி பாஸ்மதி அரிசி இல்லை அப்படின்னா நார்மலாக சாதமெல்லாம் செய்வே இல்லைங்களா, அந்த அரிசி கூட ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து சேம் இதே மெத்தலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே வாழை இலை வச்சுருக்கோங்க. வாழை இலை இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட டைரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா கூட தாராளமாக அதில் கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாமே எடுத்து உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுருக்கேங்க நான். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வாழை இலை மனத்தோட சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்கள். இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை கட் பண்ணி கூட உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மெத்தடில் இந்த வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.